தப்பிச்சு போனோம் கடையில் வரைக்கும் எந்த சண்டையும் ஓப்பன் பண்ணாதீங்க. யாருக்கும் சாப்பாடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, குளிக்கவோ ஒன்றுக்கு ரெண்டுவோ போக விடாதீங்க. உள்ளே கிடந்த நாளை சாகட்டும். ஏற்கனவே நாரி போய் தான் கிடக்கு, திறந்து விடலைன்னா ஜெயிலே அழிஞ்சு போயிடறேன். தப்பிச்சு போனீங்களை பிடிக்க வழியில் கக்கூஸ் போகிறீங்களே, கால் போடுறான் இவர். இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போவானான் நினைக்கிறேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இதுவரைக்கும் நம்ம வந்தது பெருசு இல்லை, இனிமேல் நீ போகிற இடம் தான், பார்த்துக்கோ. அவன் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வர்றது தான் உனக்கு சேஃப். பூஜாவுக்கு இனிமேல் திருடி வாங்கி கொடுக்காத, காசு கொடுத்து வாங்கி கொடு. நம்ம தான் இப்படி போயிட்டோம், உன் லவ்வாவது சுத்தமாக இருக்கட்டும். ஓ முன்னாடி 7 வயசு பொண்ணு நாசம் பண்ணிட்டானுங்க. அவங்க நல்லா இருப்பானுங்களா? வர ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுறோம்மா. உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்கம்மா. சிவாவுக்காவது ஊரு வீடு இருக்கு சார், அந்த சத்யா பயலுக்கு ஒண்ணுமே இல்ல சார். சிவாவுக்கு வீடு இருக்குல்ல? இருக்கு சார், அந்த வீட்டுல அவனோட தாத்தா இருக்கிறதா நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு சார். பூஜா இன்னைக்கு லீவு, பூஜாவுக்கு நீங்க என்ன வேணும்?
என் கையில் கிடைச்சான் வையே. கொல்லி போட உனக்கு ஆளே இல்லாமல் பண்ணிட்டுவேன். ஏய், அவன் இங்கே வந்தானா? வேற எங்கே போயிருப்பான்? ஐயா, அவனுக்கு இந்த வீட்டை விட்டா அவன் வேலை செய்கிற மெக்கானிக்கில் தான் ஐயா அவனுக்கு தெரியும். அங்கே தான் ஐயா எங்கன்னா சுற்றிட்டு இருப்பான். ஐயா, அவன் கிடைச்சானா அடிங்க கண்டிங்க, ஆனால் வேற எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. எனக்கு நிறைந்த கதிர் இப்ப என் கூட இல்ல. கங்கா சாவணும். இறங்கணும். ஏப்பா, எருமை மாறி வந்து மோதறியா? அறிவில்ல சி. வாமா. உளரே பாட்டிமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்து போங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை நம்பவே முடியல.